வயதான வடிவேல் பாலாஜி 5 வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்பால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் குணமடைஞ்சிருக்காரு. இந்த நிலையில 2 வாரங்களுக்கு முன்னாடி மறுபடியும் மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தாரு. அங்க மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டே போக இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கேயும் சரியா பார்க்க முடியாம அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க. அங்க சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு பாலாஜி. பாலாஜி சென்னை சேத்துப்பட்டையை சேர்ந்தவர். பின்ன வரையில போஸ்ட்மார்ட்டம் பண்ற டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. அங்க வேலை பார்த்துக்கிட்டே கலக்க போவது யாரு சீசன் 4 அது இது எது நிகழ்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி அங்க பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் ஆச்சரியமா பார்த்தாங்க. வடிவேல் மாதிரி பண்ற பல பேர் மத்தியில பாலாஜி மட்டும்தான் நல்ல ரீச் ஆனாரு. அதுக்கு காரணம் வடிவேல் மாதிரி அப்படியே பாலாஜி பண்ணதுதான். அவரோட மாடுலேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்பாட்ல செம்மையா கலாச்சு வித்தியாசமா பண்ணி எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. அப்படிதான் பாலாஜி அதிகமான மக்களை ரசிக்க வச்சாரு. 2 வாரங்களுக்கு முன்னாடி 2வது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்ப கையும் காலும் பேரலைஸ் ஆகிடுச்சு. காசு பிரச்சனையால தொடர்ந்து மருத்துவமனைகளை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு காலையில அரசு மருத்துவமனையில உயிர் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு கண் கலங்கி சொன்னாரு கலக்க போவது யாரு நிகழ்ச்சியோட இயக்குனரும் பாலாஜியோட நண்பருமான தாம்சன். மறைந்த நடிகர் பாலாஜிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.